மிஸ்டர் பீஸ் வந்து யூடியூப்லயே ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சேனல், இவ்வளவு மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அப்படின்ன மாதிரி சொன்னோம். அடுத்த வாரத்துக்குள்ளேயே அதை இறக்கிறவானுங்க போல, அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறினாரு. அப்பவே வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது ப்ரமோட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் பார்ப்பாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவரோட கண்டென்ட் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஸ்கிரிப்டடு. ஒரு ஆள் இருப்பாரு, அவர் அடிக்கடி மிஸ்டர் பீஸ் கூட வந்து சேலஞ்ச் பண்ணுவாரு, அதுல வின் பண்ற மாதிரியும் இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவரே வந்து மிஸ்டர் பீஸோட சீக்ரெட் எம்ப்ளாயியா. அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய கேம் எல்லாம் பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து அவனோட சீக்ரெட் எம்ப்ளாயிஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவன கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் உள்ள போட்டிருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்களா, கேம் பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவாங்களா. இந்த ரியல் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இருக்காங்களா, அவனா ஜெயிக்க விட மாட்டாங்களா, அவனை அவுட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரோட எம்ப்ளாயிஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்து காசை இவங்களை வச்சுப்பாங்க போல. இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கா போல மிஸ்டர் பீஸ். இப்போ ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, நீங்க நம்ப ஓகே, இது நீங்க பேச கூடாது. ஹாய் சோல்ஜர். ஹாய் சோல்ஜர். எதுக்கு ப்ரோ நீங்க ஹாய் சோல்ஜர் சொல்லி ஆரம்பிக்கிற அப்படின்றது, இந்த முன்னாடி போட்ட கிளிப்பை பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மிஸ்டர் பீஸ்ட் அவருக்கும் ஹாய் சோல்ஜருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போகலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா மிஸ்டர் பீஸ்டோட கிரெடிபிலிட்டி இதோட முடிஞ்சு. வீடியோட சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த கோர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வீடியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுல என்ன கண்டென்ட், எதை பத்தி பேச போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஸ்கேமர், மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஃப்ராடு, மிஸ்டர் பீஸ்ட் மக்களை ஏமாத்துறான், மிஸ்டர் பீஸ்ட் மக்கள்கிட்ட இந்த பணத்தை சுரண்டுகிறான், ஒரு மிகப்பெரிய சர்வாதிக என்ன சொல்றது கார்பரேட் முதலாளியா வேலை செய்யறாரு. கார்பரேட் என்ன பண்ணும், மக்கள்கிட்ட வரி சுரண்டது, மக்கள்கிட்ட இருந்து உழைப்பு சுரண்டது. இந்த ஐடி ஊழியர்கிட்ட கேட்டா தெரியும், இவ்வளவு வேலை பாக்குறாங்க, இவ்வளவு ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே, ஒரு தனியான கார்பரேட் என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கார்பரேட் நிபுணர் ஒரு கார்பரேட் சோலோ கார்பரேட்டுங்க அவரு. ஒரு ஹெலிகாப்டர் வச்சிருப்பாப்ல, சிஜி கேமரா வச்சிருப்பாப்ல, ஒரு சங்கர் படத்துக்கு அளவுக்கு பட்ஜெட் போட்டு ஒரு வீடியோ எடுப்பாப்ல. அந்த வீடியோல இருந்து சங்கர் பட்ஜெட்ல வர காசு இருக்குல்ல, அதை விட அதிகமாவே ரெவன்யூ எடுப்பாப்ல. ப்ரோ நீ ஒரு வைத்திருச்சல் ஒரு ஆதங்கத்தில் பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ. கரெக்டா கட்டுப்பிட்டா லைட்டா அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே வேட்ருக்கும். இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஸ்கேம் பண்ணு, அவருடைய ஃப்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறி அவர் கூட கேர்ள் ஃப்ரெண்டா மாறி இருக்காரா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி மாறி இருக்காரு. இதை ப்ரொமோட் பண்ற மாதிரி அவர் அடிக்கடி இந்த மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம பேசணும், நம்ம கான்செப்டே கிடையாது. நீங்க எப்படி பிரியாணி மேன ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இல்ல, இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ள இவர் கூட ஒரு கனெக்ஷன், ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு. But this train track is CGI, these bus wheels are CGI, the shredder is CGI, this car is digitally lifted, this pit is fake, these are their empty beds. But after a hard cut, magically five people are awake. Mr. Beast panina namma paaka pora illegal activities ah veliya sonnada Dawson Grover. Ivar munnadi Mr. Beast kitta vela senjavar. Ivar kutti YouTuber, avaru periya YouTuber abindra maari match. Ivar bada bada shit. ஓகே மக்களே, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குங்க. மிஸ்டர் பீஸ்ட்டை பத்தி நார்த் இந்தியால வேர்ல்டு முழுக்க போயிட்டு இருக்கு, நம்ம ரொம்ப கண்டுக்கல. என்னத்த அவங்க பத்தி என்னத்த பேசிட்டு இருக்கு, உள்ளூர் பஞ்சாயத்து ஆயிரம் இருக்கு, இதுல வெளியூர் பஞ்சாயத்து வேறையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் ஆட்டக்காரர்கிட்ட விட்டு வெளியூர் நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டாச்சு. இப்ப என்ன ஒரு மேட்டர் ஆயிடுச்சுன்னா, நம்ம தம்பிகள் இருக்கானுங்கல்ல, தம்பிகள் சொல்லக்கூடாது அது தப்பா போயிடும், நம்மளுடைய எம்கேஆர் குரூப்ஸ் இருக்கு, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக உங்க வீடியோ கிளிப் பயன்படுத்திருக்கேன். எந்த ஒரு தனிநபர் தாக்குதலும் கிடையாது, உங்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், உங்களுடைய நாலேஜை நம்ம பயன்படுத்திக்கிறோம், மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம், எதுவும் கிளைமிங் கொடுத்துறாதீங்க. ஓகே, அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் நீங்கள் போய் பாருங்க, வீடியோ போட்டிருக்காங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபுல் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், எந்தெந்த வீடியோலாம் இருக்கும் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், போய் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, யூடியூபர் அதாவது உலகத்திலேயே நம்பர் ஒன் யூடியூபர், 309 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கும் மிகப்பெரிய யூடியூபர், சோலோ கிரியேட்டர்னு சொல்லக்கூடிய கார்பரேட் யூடியூபர். ஏன் ப்ரோ இதில் கார்பரேட்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கே விஷயம் இருக்கே, ஏன்னா அவருக்கு கீழே அவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்துறாரு அப்படின்னால அது கார்பரேட் தான். ஓகே மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா, சாதாரண மக்களுக்கு தெரியாது, அதனால சொல்கிறோம். ஒரு தனிநபராக இப்போ நான் அறிக்கேன், என் பின்னாடி யாருமே கிடையாது, நான் ஒருத்தனை வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே பண்ணுறேன், இது சோலோ கிரியேட்டர்.
ஆனா நான் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறேன் அப்படின்னா அது கார்பரேட், நீ ஒரு தனி நிறுவனம். சோ நீ சோலோ கிரியேட்டர் கிடையாது, இதை முதல் புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வெளியே வந்துட்டு நாங்க சோலோ கிரியேட்டர் சோலோ இந்த மதன் கோரி தான் சொல்றேன், 20 பேர் வச்சு வளர்க்குறேன்னு சொல்றாப்ல, ஒரு நிறுவனம் நடத்துறான்னு சொல்றாப்ல, அவர் எப்படி சோலோ கிரியேட்டர் ஆவாரு? அவர் பிசினஸ் மேன், அப்ப அவர் கார்பரேட் தானே? ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஆரம்பத்தில் எல்லாமே சோலோவாக தான் வருவாங்க, அதுக்கு மேலே வளர்ந்தோம்னா அது சின்ன மினி கார்பரேட் தான், அதை ஒத்துப்போங்க. அப்பயும் வந்துட்டு நான் சோலோ கிரேட் சோலோ கிரேட் நான் வந்து ஏழைங்க ஏழைங்கன்னு சொல்லாதீங்க, உண்மையை ஒத்துப்போங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். ஊருக்கு புதுசா கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப இறங்கி போல் இருக்கு, எங்களை பார்த்து அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப இறங்க. ஆமாங்க, இதை வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. ஓகே, மேட்டர் என்ன அப்படின்னா, ஏ டு டிபி ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டா, நீ தான் தான் டிரைவர். ஓயாம கிளிப் போட்டேல, இப்ப உடக்குதான் போடணும் கிளிப். ஓகே ப்ரோ, இந்த மிஸ்டர் பீஸ்ட் வந்து பல ஸ்கேம் பண்ணுறாரு. நிலாவுக்கு, அதாவது மூணுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புகிறேன், உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபோட்டோ கொடுங்க, நான் நிலாவில் போய் அதை இறக்கி விட்டுற வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருட்டு $10 வாங்கியிருக்காப்ல. No joke, for $10, I'll put whatever picture you want on the moon. Basically, NASA is putting a rover on the moon, and I managed to convince them to let me buy storage on their moon rover. Thank you, NASA. The universe's first digital time capsule, which is why you're here. Scroll down, hit buy now, and put whatever picture you want on the moon. And just to keep things fun and interesting, as if putting a photo on the moon isn't interesting enough. 3 years later, the spaceship finally launched, carrying beautiful pictures of deceased loved ones to the moon, where they would be immortalized. It fucking exploded. $10 வாங்கி அவர் ராக்கெட் ஓட்டக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ராக்கெட் எல்லாம் வெடிச்சு போச்சு. எப்படின்னா, பாலம் கட்டுவாங்க, பாலம் கட்டுகிறேன் எங்க பாலம் கட்டி முடிச்சாச்சு, இந்த ரெண்டு பாரு மிச்ச செங்கல் அப்படின்னு காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தலைமை வேர்ல்டு லெவல்ல பண்ணிருக்காப்ல. ஒவ்வொருத்தண்டே $10. இப்போ 309 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மில்லியன் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வேணாங்க, சின்னதாக நீங்கள் சொல்லுவோம், நம்மளாம் சின்ன ஆள் தானே, அது சின்னதாகவே சொல்லுவோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தனும் $10 கொடுத்தான் அப்படின்னா, $10 எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க. நம்ம ஊருக்குபடி 82 ரூபா வரும், $10 கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு போட்டு பார்த்து, ஒரு $10 ஒரு நபர், ஒரு 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் பேர் இப்படி $10 கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் வாடம் படத்துல ஒவ்வொருத்திட்ட ஒரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டு, இது பெரிய தப்பாகாதுல்ல. சோ தலைமை தெளிவா வேலை வந்திருக்காப்ல. அதை விட 40,000 பேர்கிட்ட ஒரு ரூபாயா கேட்டா அதுக்கு பேர் பிச்சை, இது பேர் தான் பிச்சையா. சோ $10 வாங்கியிருக்காப்ல, பிளைட்ல ராக்கெட்ல அனுப்பி நிலாவில் போய் போட்டோ வெளியே பண்ண பார்த்துருக்கேன், ராக்கெட்டே வெடிச்சு போச்சு. ஏன்னா எல்லாம் காஸ்ட்டும் முடிஞ்சு வச்சுல, நான் உங்கள் ஃபோட்டோ நான் வாங்கிட்டேன், உங்கள்கிட்ட $10 வாங்கிட்டேன், நான் ராக்கெட்லேயே அனுப்பிட்டேன், ஆனால் ராக்கெட் வெடிச்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது? முடிஞ்சு வச்சுல, 1 மில்லியன் பேரோட $10 எங்கே போச்சு? இது ஒரு மேட்ரு, இன்னும் இதே பெரிய மேட்ரு. ஓகே, அடுத்து இன்னொரு மேட்ரு பண்ணியிருக்காப்ல, ஒரு டாஸ்க் மாதிரி வைப்பாரு. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் உண்மைங்க, ஆரம்பத்தில் உண்மையை செய்யணும், உண்மையை செய்யாமல் முழுசாக போய் சொல்லிட்டு ஒருத்தர் வர முடியாது. ஆரம்பத்தில் இந்த சாதாரண ஏதாவது ஒரு யூடியூபர் எவனால ஒருத்தனை பார்த்துட்டு போயிட்டு அவனுக்கு கீழே வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க, நிறையா காசு அனுப்புறது, இதெல்லாம் பண்ணாங்க இவங்க ஆரம்பத்தில், அது உண்மை, அதை நான் பார்த்துருக்கேன். இங்கே உண்மையான விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, வேற ஒரு முகம் இருக்குங்க, இவருக்கு பகலில் வேற ஆள், ராத்திரியில் வேற ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுவா இல்லை? அவருக்கு ரெண்டு முகம் இருக்குக்கா, ஒன்று பாசமாக இருப்பார், நல்ல கவனிப்பார், ஆனால் அதுக்கு பின்னால வேறிய ஒரு முகம், வெளி உலகத்துக்கு ஒரு ஆளு, இன்னொரு பர்சனல் லைஃப்ல ஒரு ஆளு. இவர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வெளியே, ஒரு சிலவங்க வெளியே வந்துட்டு இப்போ அவரை பற்றி நிறைய மேட்டர் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பீஸ் அப்படி, மிஸ்டர் பீஸ் இப்படி, ஏன்னா கூடிய நிலலாக இருந்திருப்பான் இல்லை, என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னு தெரியும்ல அவனுக்கு. வெளியே வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல வெளியே வந்து வந்து ரீலீக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன்டா வெளியே வந்துட்டு இருக்கு. இதுதான் உலகம் முழுக்க இருக்க யூடியூபர்கள் கூட ஒரு வார் போயிட்டு இருக்கு. இங்கே இங்கே இருக்க வாரெல்லாம் சும்மா, அங்கெல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. Hey, it's the pilot guy. Wait, he's about to be the first one out? That's unlike him. And though you got out first, I still have a prize for you. Just wait here. Oh, first person out gets a car, and it just happened to be your friend Mac. அவருடைய வீடியோல எப்பயுமே ஒருத்தர் வந்து ஒரு டாஸ்க் கோருவாப்ல, ஓ எப்பயுமே ஒருத்தர் தான் வருவாங்க. இன்னொரு மேட்டர் இருக்கு, இந்த மேட்டர் முடிச்சுக்கோங்க. எப்பயுமே வரக்கூடிய அந்த நபர் வந்து இவருடைய ரிலேட்டிவோ ஏதோ சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ, அந்த நபரை கூப்பிட்டு வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க. சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் கண்டஸ்ட் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவரோட ஃப்ரெண்டு, இவரோட ஃபேமிலி, இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு, பொண்ணு கொட்ட சித்தப்பா, பக்கத்து வீட்டுக்காரரு, இத்த வீட்டுக்காரரு, இவங்கெல்லாம் உள்ள அனுப்பிடுவாப்ல. அனுப்பிட்டு ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா, சுத்தி இருக்கா அவங்கள்ட்ட. இப்போ உங்களுக்கு ஒரு சொல்லவா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அனுப்புவாங்க, நடத்துவாங்க. ஒரு 10 அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக 10 கிரியேட்டரை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கான் ஒருத்தன் தான்.
அவனை கூட்டி வந்துட்டு இவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வியாபாரம் பண்றாங்கல்ல, அந்த வியாபாரம் பண்ணி கடைசி அவை செலக்ட் பண்ணி வச்சுக்க ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுப்பான். அது அவன் எந்த காரணம் தான் இருக்கான் அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஏ டு டி ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள்லாம் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி, இந்த இஃப்ரான் கூட சொன்னாங்க இப்படிலாம் இருந்தால் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி எப்படிங்க நல்லா இருக்கும். ஏ உங்களுக்குள்ள ஒரு யூடியூப் கம்யூனிட்டி வச்சிருக்கீங்க, அதான் ஏன் கம்யூனிட்டி? நாங்களாம் கிடையாது, நாங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் கிடையவே கிடையாது, எங்கேயுமே இருக்க மாட்டோம். உங்களுக்குள்ள ஒரு 10-15 பேர் ஒரு யூடியூபர் இருக்கீங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு தனியாக யூடியூப் கம்யூனிட்டின்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அவார்டு கொடுத்துருப்பீங்க, உங்களுக்குள்ளே ப்ரொமோஷன் பண்ணிப்பீங்க, நீங்களே இருப்பீங்க. கேட்டால் நாங்கள் யூடியூப் கம்யூனிட்டி என்னங்கண்ணா யாருடா பாக்குறீங்க, இது உங்க ஆட்டம் மாதிரி கிடையாது. யாரு பெரிய பல சுரட்டைகள் இருக்குல்ல, பழைய சுரட்டைகள் அவங்க பண்ணிட்டு இருந்த மாதிரிலாம் கிடையாது, இது வேற மாதிரி எல்லாரும் அவேர்னஸ் ஆகி உள்ள வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்ன்றது இப்போ நீங்க மட்டும் அனுபவிக்கப்பட ஒரு இடம் கிடையாது, எல்லா பேரும் இறங்கிட்டாங்க யூடியூப்ல. ஸோ இங்க நீங்க எந்த ஒரு ப்ராடக்டத்தையும் பண்ணிட்டு எந்த ஒரு மறைச்சுக்கிட்டு போயிட முடியாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடுகள் இருக்குல்ல, உங்க யூடியூப் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி மட்டும் வேணா பேசாம இருக்குமே தவிர நாங்களாம் பேசாம இருக்க மாட்டோம். எங்களுக்கு வாய்ப்பு போடவே இல்லை, கூட்டு நான் சென்டர் பிளேட்லாம் போடல. ஓகே நான் பேசலாம் செய்வோம், நீங்க பதில் சொல்லி தரோம். அது எப்படிங்க வந்தது? ஓகே இப்ப மிஸ்டர் பிஸ்டத்துக்கு ஓரமா வச்சுட்டு நம்ம ஒரு டெக் காட் அப்படின்னு சொல்லி தேவையில்ல, டெக்ல ஒரு நல்ல சிறந்த ஒரு மனுஷன் டெஸ்க்லாம் இந்த ஸ்குவாட் இருப்பாங்களே சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் அசம்பிள் வந்துடாதீங்க. அந்த சோல்ஜர்ஸ் சொல்கிறேன் குட்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஆள் சொல்றான்றக்காக கண்மணித்தனமா எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்கக்கூடாது, சுய புத்தின்னு ஒன்று இருக்கணும். இப்போ ஒரு சீஃப் கெஸ்ட் அவர் கூப்பிட்டுருக்காங்க, அது அப்புறம் பேசலாம். இந்த ஸ்குவாடுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமரா, இவர் வந்து டெக் சம்மந்தமா சொல்லக்கூடிய விஷயம்லாம் தப்பு, இவர் சொல்ற ஃப்ராட் பண்றாரு ஸ்கேம் பண்றாரு அப்படிலாம் சொல்ல வரவே கிடையாது. அவர் டெக் சம்மந்தமா சொல்ற எல்லா விஷயமும் கரெக்ட், நானே பார்த்துருக்கேன் ஒரு சில வீடியோலாம், நான் அவர் ஒரு சில வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் ஓகே இவ்வளோ இருக்கா அப்படின்னு. ஆனால் இவிஎம் மிஷினை பற்றி ஒரு வீடியோ போட்டாப்ல, அதில் ஒன்றும் இல்லை திக்கில போட்டுற அப்படி தான் இருக்கும். இவிஎம் மிஷின் வந்து நாங்கள் டீகோட் பண்ணுறோம் அதை ஹேக் பண்ண முடியுமான்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசி ஒன்றுமே இல்லாமல் சப்பையாக முடிச்சு போயிட்டாப்ல, அதாவது சர்க்காருக்கா ஃபேவராக பேசிட்டு போயிட்டாப்ல இதான், ஏன்னா அப்போ தான் அவர் இருக்க முடியும் இங்கே. ஸோ இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் சொல்லுங்களேன், இதை விட்டுருங்க. சோழ்த்திருக்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது டெக் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து கிடையாது, ஒரு நபருடைய நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா, ஒரு டெக்கை தூக்கி ஓரணம் வச்சிருங்க. ஏ டு டி நந்தா, நந்தாவை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். நந்தா என்ன சொல்கிறாரு, இன்னொரு ஒரு டெக் சேனலாக அடிச்சாப்ல போகிறவரெல்லாம் அடிச்சுட்டு இருந்தா அப்போ சகட்ட மணிக்கு கொஞ்ச நாளைக்கு, இவர் ஸ்கேம் பண்ணுறாரு அவர் ஸ்கேம் பண்ணுறான்னு சொல்லி எல்லாத்தையும் ரிவோல்வ் பண்ணார். இப்போ ரீசெண்டாக பிரியாணி மேன் ஒன்று சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்தீங்களா ஸ்கேம் பற்றி ஒன்றும் தெரியாது இவரெல்லாம் பேசுகிறாருன்னு சொன்னீங்க. ஏ ஓகேப்பா, இந்த டெய்லர் அக்கா வந்து உனக்கு ஃபேனு, ஊரில் இருக்க எந்த அக்காக்கும் நீ வரல, டெய்லர் அக்காக்கும் பறந்து வந்தா, ஏன்னா நீ அவங்களுக்காக ஃபேவர், அவங்க வந்து ஒரு கட்சியில் இருக்காங்க அந்த ஏடி அது அரசியல் அது பேச வேணாம்ப்பா. அதே ஓகே நீ என்ன பண்ணியிருக்க, அந்த ஏ டு டி இருந்தால் வந்து பிரியாணி மேனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்கேம் வந்து ரிவீல் பண்ணிட்டாப்ல, ஏ டு டி நந்தா நான் சொல்லிட்டார்னா எல்லாமே கடவுள் வாக்குப்பா அப்படின்னு சொல்லி ஸ்குவாடுக்குள்ள அசம்பிள் ஆகி அவனை தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. ஒருத்தனை மனோலத்தில் கொண்டு போய் தொங்க அனுப்பி வச்சிட்டீங்கடா, இதெல்லாம் காரணம் நீங்களும் ஒரு ஆள் காரணம் தான், ஏன்னா நீ பண்ண விஷயம் தப்பு. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல நீங்க பெட்ரோல் தூக்கி ஊத்தி விட்டீங்க, அதனால தான் பயங்கரமா கொழுந்து விட்டு இருந்துச்சு. ஓகே ஏ டு டி நந்தா வந்து என்ன பண்ணாரு, இந்த டெய்லர் அக்காக்காக ஸ்கேம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ரிவீல் பண்ணாரு. ஓகே ஏ கேட்டுட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டேன், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்க டெக் காட், அதாவது நீங்க அப்படிதான் சொல்லிக்கிறீங்க, நீங்க ஒரு டெக் உலகத்துக்கு மிக சிறந்த ஒரு நபரா இருக்கீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உலகத்திலே நம்பர் ஒன் யூடியூபர் சொல்லி உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்கு அப்படி இல்லை, உங்களுடைய ஒரு ஊரா பேனல் அடிச்சிங்க அதுக்கப்புறம் வரேன், அந்த ஒரு நபர் இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி உலகம் முழுக்க பேசும்போது நீங்க வாயில வத்தல வாங்க போட்டு எங்க துப்பிட்டு இருக்கீங்க, டெய்லருக்காக பறந்து வந்த நீங்க ஏன் உங்க தலைவருக்கு வரல, நீங்க அவருக்காக தானே பேனர் அடிச்சு எங்க போனீங்க, ஸ்குவாட் அசம்பிள் ஏன் ஆகல, கேள்வி ஏன் கேட்கல, மொதல் ஒரு கிரியேட்டர் இருக்காங்கன்னா அவன்கிட்ட கேள்வி கேளுங்க, அவன் சரியா செஞ்சாலும் ஏதோ ஏதோ பிசுறு திட்டமா இருக்கு, ஏ இது கேட்டா நீ பேச மாட்டா, அது கேட்டா நீ பேசுறதுக்குள்ள அரசியல் இருக்காடான்னு கொஞ்சம் அறிவு வளர்த்துக்க. அவன் சொல்றது மட்டும்தான் அறிவு, அவன் மென்று துப்புறதை மட்டும் தான் சாப்பிடுவேன்னா அது அது வேற, அது அப்படி போகாதீங்க. தயவு செய்து உனக்கும் சுய அறிவு ஒன்று வளர்த்துக்க, அவன்கிட்ட இருந்து கத்துக்க, கத்துக்கிட்டு அவனை விட சிறப்பாக வளர்றதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படியா இருக்கு, அதுதான் அறிவு. அவன் சொல்றது மட்டும்தான் இப்படி கொடுங்க சாமி அப்படின்னு குடிக்க கூடாது, அது முட்டாள்தனம். எஜுகேஷன் சிஸ்டம்னு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, புக்குள்ள என்ன படிக்குது அதை பச்சு அப்படியே கக்கணும்னா மார்க்கு. இதேதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேனருக்கு போஸ்ட் கொடுத்தாருக்கலாம் பார்ப்போம், அந்த தருண்குமார், ஜெய்கே, மிஸ் இஃப்ரானு, ஸ்கோபி சுதாகர், மேலே என்ன விஜய் பிளாக், விஜய் ப்ரோ, விஜய் சித்து ப்ரோ, மதன், அப்பா ஏசியா பிக்கஸ்ட் யூடியூபர் அவரு, அப்புறம் நம்மளோட பிலிப்பி, அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து இந்த யார்டிபா என்னமோ ஒருத்தர் யாருன்னு தெரியல, என் பேர் தெரியல சரியில்ல, இது ஜேகேயோட ஃப்ரெண்டு போல, இவங்க எல்லாம் ஒரே குரூப். அப்புறம் ஏ டு டி நடுவில் நிற்கிறாப்ல இவர் தான் இந்த இவங்களுக்கு எல்லாருக்கும் காரணகர்த்தா, அதாவது இந்த இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு இந்த என்ன சொல்கிறது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அது பேனர் கட்டுறது, இந்த பேனர் கட்டுறதுல முக்கியமான ஆள், அவங்கள்ட்டலாம் காசு கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அவங்களாம் சீஃப் கெஸ்ட்,
ஏன்னா இவங்க தான் யூடியூபர் கம்யூனிட்டி, இவங்க சொல்லுவாங்களே யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த யூடியூப் கம்யூனிட்டி இவங்க மட்டும் தான் இருக்காங்க, இவங்க மட்டும் தான் மெம்பர்ஸ், நம்மளாம் யாருன்னே தெரியாது. அதாவது இதுக்கு மேல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஆனா இவங்க கூட போய் வாலண்டரா போய் ஒன்னும் ஒட்டிக்கணும். நீங்க சொல்றாங்க நல்ல விஷயம், அப்படி சொல்றவங்க மட்டும்தான் அவங்க குரூப் கம்யூனிட்டி. நீங்க மாட்டிக்கிட்டது யாருமே, அந்த பேனர்ல இருக்க எல்லாருமே தான். நீங்க எல்லாருமே என்ன கண்முடித்தனமா அவங்க கூப்பிடறான்னு சொல்லிட்டு போய் பேனர் அடிச்சிங்க, பேனர் போய் போஸ்ட் கொடுத்தீங்க, ஓப்பன் திறப்பு விழா பண்ணி வச்சிங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மதன் கௌரி உலகம் முழுக்க எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்காப்ல, உலகம் முழுக்க அவர் அது பண்ணாரு, இது இது பண்ணாரு, அந்த நாட்டுல எதையும் கொண்டு போட்டேன், இந்த நாட்டு எல்லாத்தையும் பேசுற தலைவா ஏ டு டி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நீ ஒரு பேனர் ஓப்பன் பண்ணி வச்சிங்க. இல்ல போய் அந்த பேனர் ஓப்பன் பண்ணி வச்ச நபரை யாருன்னு கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் பண்ண வேணாமா? அவர் உலக முத்தலி முதல் நம்பர் ஒன்னா இருக்கா போதும், உலகம்லாம் நம்புது, நம்பர் ஒன் யூடியூபர், அவர் சரியா தான் இருப்பார். அது எப்படி வெள்ளையாருக்கா சரியா தான் இருப்பேன், வெள்ளையாருக்கு உண்மையதான் விஷயம், அந்த மாதிரி இருக்கு ஒரு கதை. நீ இவ்வளோ விஷயங்கள் டீட்டெயில் வந்து மக்கள்கிட்ட சொல்ற, நீங்க ஒரு ஸ்கேமர் ஒரு ஃப்ராடுக்காரனை கூட்டி வந்துகிட்டு சிஜி ஒர்க்லாம் பண்ணி மக்களை ஏமாத்திக்கு இருக்க ஒரு ஃப்ராடுக்காரனை கூப்பிட்டு வந்து பேனர் கட்டி அந்த பேனருக்கு நீங்க சீஃப் கெஸ்டா போயிருக்கீங்க. என்ன ஏன் வாய் திறக்கல, இதுக்கு ஏன் வாய் திறக்கல, நீங்க எல்லாம் ஏன் வாய் திறக்கல, யாராவது சொல்லுங்களேன் ஆண்டி, கொஞ்சம் பட்டும் படாம அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் யூடியூப் கமிட்டியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு டாப்பில். இது வரைக்கும் ஏ டு டி தமிழ் யூடியூபர் யாரை தான் சொல்லியிருக்காரு? அது என் பர்சனல் லைஃப், நான் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் சிங்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடலாம். பட் உங்களுக்குன்னு சோல்ஜர்னு இருக்காங்க இல்லை, இப்போ மிஸ்டர் பீஸ்ட் தான் நீங்கள் பெரியாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்க, என்ற குருநாதரே இவர் தான் கண்டிப்பாக காட்டிட்டீங்க. அப்போது உங்களுடைய சோல்ஜர்ஸ் தான் எங்கே போவாங்க, மிஸ்டர் பீஸ்டா அவர் பெரிய ஆள் போல் அப்படின்னு நினைப்பார். இப்போ அவனே ப்ராடு நினைக்கிறேன், அவனை ஃபாலோ பண்ணுற நீ யாரு? நீங்கள் ஃப்ராடு அப்படின்னா நான் சொல்ல வரலை, நீங்கள் ஸ்கேமர் அப்படிலாம் நான் சொல்லவே வரல. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளும் நீங்கள் கிராஷ் செக் பண்ண வேணாமா? இவ்வளோ விஷயங்களை டிகோட் பண்ணக்கூடிய நீங்கள் உலகத்துலேயே நம்பர் ஒன் யூடியூபர் ஒருத்தவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலகமே நாரி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்கிறேன், இந்த கருமா ரிஸ் பூமரன் ரொம்ப நாள்லாம் லேட் ஆகாது, கடவுள் வந்து லேட்டெல்லாம் அடிக்க மாட்டாப்புல. இப்போ நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் அடிக்கிறாங்க, அதாவது லோன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் பேனரை வச்சு. அந்த இவிஎம் மிஷின் மேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒன்றும் இல்லை தூக்கியில் போட அப்படிதான் இருக்கும், அதை வேஸ்ட் அந்த வீடியோ பார்த்து வேஸ்ட் தான். கடைசி என்ன சொல்லுவாருன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்ப்பல. நம்பகத்தன்மை விஷயம்ப்பா, கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி ஒரு உண்மையை நம்ப வச்சிருக்காங்க, அதே உண்மை தான் எவர் நம்ப வைப்பாரு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா காசுப்பா, காசு வேணும்ல, நான் வாழணும் இல்லை, சஸ்டெயின் பண்ணணும்ல, அப்புறம் நான் பிரியாணி மேன் மாதிரி உள்ள உட்காரணும் அப்படின்றது அவர் சஸ்டெயின் ஆகிட்டு இருப்பாப்ல. ஓகே, அவர் பர்சனல் லைஃப், இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஒரு ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்க. ஓகேப்பா, எவன் விடையா ரீல்ஸ் பண்ணுறவனா கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஆகலாம், ஏன்னா டெக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் உண்மையான விஷயத்த கைவிட்டீங்க, இந்த உங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கானோ அவனை பற்றி பேச மாட்டேறீங்க, மதனை பற்றி பேச மாட்டேறீங்க, விக்கிபீடியா அப்படி தான் படிக்கிறாப்ல, அவர் வந்து நியூஸ் ரீட் தான் பண்ணிட்டுருக்காரு, அதை பற்றி பேச மாட்டேறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இஃப்ரான் பற்றியும் பேச மாட்டேறீங்க, மற்ற யாரை பற்றியும் பேச மாட்டேறீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கா, அவங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கணும் அவனை பற்றிலாம் நல்லா பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் போகிற புக்கில் இது வந்து பர்சனலாக எதுவும் சொல்லலை, இது வந்து கம்யூனிட்டி சம்மந்தமாக பேசுகிறோம், நாங்கள் யூடியூப் தமிழ் கம்யூனிட்டியை காப்பாற்ற வந்த கடவுள்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஏன் எனக்கு புரியலை, என்ன என்ன ஒரு ஸ்டாண்ட் உங்கள் ஸ்டாண்ட்லாம், நீங்கள் எப்பேற்பட்ட ஆட்கள், காசு மாதிரி என்ன வேணா பண்ணுவீங்களா? பாருங்க, இதோட ஏ டு பண்ணிக்கலாம். இப்போ மிஸ்டர் ஜிகேன் ஒருத்தர் இருக்காப்ல, இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் தெரியுமா அவரு, ஏலியன்ஸை பத்தி டெக் சம்மந்தப்பட்டது இவர் தான், சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா இவர் தான், ஐன்ஸ்டீனோட கொள்ளுத்த பேரானவர். ஸோ அவர்கிட்ட தான் கேட்பாங்க, மிஸ்டர் ஜிகே என்ன சொல்றாரோ அதுதான் சயின்ஸ். ஏன்னா சயின்ஸ் 4 நாள் ஒன்று மாறிக்கிட்டு இருக்கு, முதல் உலகம் உருண்டன்னு சொல்லாமல் தட்டைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் உலகம் உருண்டன்னு சொல்லி செருப்படிச்சு அடிச்சாங்க, அப்புறம் உலகத்துல இருந்து இதுதான் இருக்கு, உரங்கள் தான் மனுஷன் வந்தா இதுதான் பரிணாம கோட்பாடுன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஆனா மனிதன் பரிணாம டிஎன்ஏ பத்தி கொஞ்சம் உள்ள அலசி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்ஏ ஒரு 4 பேட்டர்ன்ல இருக்கு, இந்த 4 பேட்டர்ன்ல தான் காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட ஜென்ரேஷன் இருக்குல்ல, என் தாத்தா எங்க பாட்டி அப்படி அவங்கள்ட்ட இருந்து பறந்து ஒரு ஜென்ரேஷன் உருவாகுதுல, அவங்களோட டிஎன்ஏ 4 பேட்டர்ன்ல இருக்கும், அந்த 4 பேட்டர்ன் காப்பி பண்ணி தான் கொடுக்குமே தவிர, இந்த எவால்வேஷன்ற ஒன்று இங்கே நடக்கவே நடக்காது. அதுக்கு உள்ள புகுந்து அந்த டிஎன்ஏல ஒரு சின்ன மாறுதலை யாராச்சும் செஞ்சால்தான் அது அடுத்து மாறும். இந்த இப்போ பண்ணுறாங்க இல்லை சிக்கு அப்படின்னு குத்தி விட்டு அதை இருக்க 4 பேட்டர்னை உடச்சி நாசம் பண்ணி அதோட காப்பி பண்ணுற ஒரு மிஷினோட ஒர்க் பண்ணுற சிறந்த ஒரு மிஷினை ஃபால்ட் ஆக்கி நோய்வாயப்பட்டு செத்து போயிட்டு இருக்காங்க, இல்லை திடீர்னு விழுகுறான், இல்லை
எட்டு மாசம் குழந்தைக்கு மாரடிப்பியா? இதை பத்தி பேச மாட்டேங்க யாரும். இதை பத்தி பேசினா தூக்கி வாங்கலாம். ஓகேப்பா, நீ வந்து பெரிய ஜீனியஸ் தான்ப்பா, ஐன்ஸ்டீனோட கொள்ளுப்பா இருந்த, ஒத்துக்கிறேன். அப்படிதான் ஒத்துக்கிட்டாங்க வழியில. இவர் வந்து இவருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல, அதுல இவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூப் கம்யூனிட்டி, அதுல அதுலயும் பிலிப்பிலிப்பு இருக்காப்ல, பிலிப்பிலிப்பு எல்லாத்துலயும் இருப்பாப்ல. அவர் என்ன சாதிச்சுட்டாப்ல அப்படி என்ன என்ன சொன்னாரு, மக்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களை என்டர்டெயின் பண்ணி வளர்ந்து வந்தாரா? மக்களுக்கு டாக்ஸிக்கான விஷயத்தை விதைச்சுதான் வளர்ந்து வந்தாங்க, கெட்ட கெட்ட வாதத்துல பேசிதான் வளர்ந்து வந்தானுங்க, அதாவது நெகட்டிவ் ஃபேம்ல வளர்ந்தாருங்க. ஆகிய தூக்கிட்டு நீங்க செலிபிரிட்டி ஆகிட்டு இருக்கீங்க, நீ சயின்டிஸ்ட், சரி ரைட் விடுப்பா. சயின்ஸுன்றது வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லி நிலையில நிக்கவே முடியாது. மிஸ்டர் ஜிகே சொல்ல சொல்லுங்க, சயின்டிஸ்ட் வந்து இதுதான்ப்பா சயின்ஸ், இதுதான் இந்த ஒரு சயின்ஸ், இதுக்கு மேல மாறவே மாட்டோம், நாங்க இப்படியே தான் இருப்போம், அப்படிதான் நிக்கிறாங்க. இப்ப பரிணாம கோட்பாடுலயே அப்படியே நிக்கிறாங்கன்னா உண்மை வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மனித சிவிலைசேஷன் 5000 வருஷம் 6000 வருஷம் தாங்க, இப்போ 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சிவிலைசேஷன் இருந்திருக்குன்ற எவிடன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஈஜிப்ட் கீழே அந்த ஸ்பிங்ஸ் அலையை தோண்டவிடாம இருக்கு. காரணம் ஒரு சில நாடுகள்ல ஒரு சில இடத்துல ஆர்கிவேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் சென்னையில, அப்புறம் நம்மளுடைய மதுரை இருக்குல்ல, நம்மளுடைய மதுரை பார்டர் கிட்ட கீழடியில ஏன் ஆராய்ச்சி பண்ண விட மாட்டேங்காங்க அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ், இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வெளி வந்துச்சுன்னா நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க, இவ்வளவு ஆண்டு காலமா மக்களை நம்ப வச்சு ஒரு எஜுகேஷன் இதுதான் சயின்ஸ் சொல்லி நம்ப வச்சிருந்த அம்புட்டும் அப்படி போயிடும். அப்படி போனா என்ன ஆகும், நீங்க எல்லாம் பிராடுக்கிறவங்களுக்கு எல்லாம் திருடைங்க நகர்த்து, புரியுதா? இத முட்டு கொடுத்து பிடிச்சிட்டு வைக்கிற ஒரு சங்கி கூட்டம், மங்கி கூட்டம், சயின்ஸ் கூட்டம், எதாவது ரெண்டு கூட்டம், அப்படி ஒரு கூட்டத்துல ஒரு ஆட்கள் தான் இவங்கம்மா. ஏற்கனவே உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொய் சொல்லி உலகத்துல மக்கள் நம்ப வச்சிருக்காங்க, அந்த பொய்யை கடைசி வரைக்கும் காப்பாத்துற ஆட்கள் மட்டும்தான் இங்க செலிபிரிட்டி, புரியுதா உங்களுக்கு? ஆனா உண்மை வெளியே வர நாங்கள்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட், நாங்கள்லாம் நாங்க அப்படிலாம் வந்து மக்களுக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்றோம். கான்ஸ்பிரசி தியரி இவ்வளவுதான் மேட்டர். இன்னும் டீப்பா போகணும்னா நிறைய சொல்லலாம், நான் வீடியோ லென்த்து போயிட்டே இருக்கும், இப்பவே நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டேங்கிறீங்க, இதுல இன்னமும் டீட்டெயிலா சொல்லி அது வேஸ்டா போகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நாலு கூட இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பு சோல்ஜர்ஸ் கொஞ்சம் சிந்திங்க, உடனே வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு கக்காதீங்க, வன்மத்தை சிந்திச்சு செயல்படுங்க. இந்த வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு டைம் பாருங்க, நான் சொல்ற விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க, அவர் இதுக்கு சம்பந்தமான சரியான மிஸ்டர் பீஸ்க்கு எதிராக மிஸ்டர் பீஸ் ஷேம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, எனக்கே இது தெரியல, மன்னிப்பு கேட்டு சொல்லணும். அப்படி சொன்னாதான் உங்களுக்கு அவர் லாயலா இருக்காரு, அப்படி இல்லைன்னா அவர் இந்த பொய்யான கட்டமைப்பை மூட்டு கொடுத்து நீ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சந்திக்கலாம். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யாரு வேணாலும் வரலாம். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா, நல்லா உட்கார்ந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. Who is this guy?